வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்குமே கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து செனவுசி போடுறாங்கக்கா, செனவுசி போட்ட உடனே மாடு படுத்ததும் அந்த திரவம் ஃபுல்லாக வெளியேறிடுது, மாடு செனை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய குவஷன் கேட்குறீங்க. அதுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் வந்து டைரெக்டாக ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அதை பற்றி எடுத்திருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கல்லடை சம்மந்தப்பட்ட அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மேலே வரும். நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பற்றி மேலும் ஏதேனும் தகவல்கள் தேவைன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊசி போட்டதுமே நிறைய பேர் வந்து படுக்க வைக்கக்கூடாது, தூக்கி மேலே கட்டணும் அப்படின்னு ஒரு நிறைய அந்த காலத்தில் செய்கிற விஷயங்களை செய்கிறீங்க. அது கட்டாயமாக செய்யக்கூடாது. மாட்டுக்கு செனை ஊசி போட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் விட்டாலே போதும், அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கும். நம்ம வந்து ரொம்ப தூரம் மரத்துக்கு மேலே அந்த கயிற்றை தூக்கி கட்டிட்டு மாடு அப்படியே நின்னபடியாகவே வச்சுருப்பாங்க நிறைய பேர் கிராமங்களில். நான் யாரையும் குறிப்பிடலை, இது வந்து தேவையில்லாத வேலை, நம்ம மாட்டை அப்படி செய்ய வேண்டியதில்லை. எப்பயுமே வந்து செனை ஊசி போட்டுட்டு டாக்டர் போனாங்கன்னா அன்றைக்கே கூட மாடு படுத்துதுன்னா அந்த வலும்பு மாதிரி ஃபுல்லாக வெளியேறிடும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோன்னா, செனை பிடிக்கல மாடு, எல்லாமே வெளியேறிடுச்சு அப்படின்னு தான் பயப்படுவோம். ஆனால் வந்து அது தேவையான அளவுக்கு கர்ப்பப்பையில் தங்கிட்டு தான் மீதி வந்து வெளியேறும். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கள் வீட்லேயுமே எங்கள் மாட்டுக்குமே இருந்தது. நாங்கள் என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே வெளியேறிச்சு டாக்டர், மாடு செனை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி நாங்களுமே உங்களை மாதிரி தான் நிறைய குவஷ்சன்ஸ்லாம் கேட்டோம். ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவையான அளவுக்கு உள்ளே இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, மாடு கண்டிப்பாக செனை பிடிச்சிடும், நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா 60 நாளில் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வந்து அதே மாதிரி நாங்கள் இருந்துட்டு 60 நாளுக்கு மேற்பட்டு பரிசோதனை செய்து பார்த்தா மாடு வந்து செனையாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து வெளியேறிடுச்சுன்ட்டு பயப்பட வேண்டியது கிடையாது. இன்னொன்று என்னென்னா, செனை ஊசி போட்டு 2வது நாள் அல்லது 3வது நாள் வந்து வலும்போட லேசான ரத்தம் கலந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலுமே நிறைய பேர் பயப்படுறீங்க, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து என்னென்னா, செனை தங்கிட்டாலும் அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வச்சுருந்த மாட்டுக்கு இந்த மாதிரி 3வது நாள் வந்தது. அதையுமே கேட்டதுக்கு டாக்டர் அது தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து எப்பயுமே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் நம்ம வந்து கை வைத்தியம், இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் அப்படிலாம் பண்ணணும். மற்றபடி ஓரளவுக்கு பெரிய விஷயமா இருந்ததுன்னா கறவை மாடுகளில் நீங்கள் கட்டாயமாக மருத்துவர் அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதோடு இல்லாமல் டாக்டர் ஒரு வேளை வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கால்நடை மருத்துவங்களுக்கு ஓட்டிக்கிட்டு போய் மாட்டை காண்பீங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுவே வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம் அப்படின்னும்போது கட்டாயமாக கல்லடை மருத்துவங்களுக்கு போகிறத நீங்கள் வந்து தவிர்க்கவே கூடாது. அல்லது மருத்துவர் வீட்டுக்கு வருவாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்தீங்கனாலே அதுக்கான சிகிச்சை முறைகளை டாக்டர் செய்வாங்க, சரிங்களா? இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்ட குவஷ்சன் இது தான். உங்களுக்கு வந்து கட்டாயமாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதேனும் உங்களுக்கு கால்நடை சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ப்ளீஸ் சொல்லுங்கக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் வந்து க்வெஸ்சன் கேட்டாலே நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நீங்கள் ப்ளீஸ் அப்படிலாம் அனுப்ப வேண்டியதே கிடையாது, சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது இன்றைக்கி தான் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.